தாவிதின் குலமலரே ஒளி தாங்கிடும் அகல் விளக்கே எமை காத்திடும் ஆரணங்கே அருள் சுரந்திடும் தேன் சுனலே தாவிதின் குலமலரே. கத்தோலிக்க பாரம்பரியத்தின் படி விடிய காலை விண்ணி என்ற பட்டம் நம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னைக்கு வழங்கப்பட்டது. விடிய கால நட்சத்திரமானது விண்ணில் தோன்றி சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறது. அதேபோல கிறிஸ்துவுக்கு முன் மீட்பின் வரலாற்றின் அடிவானத்தில் தோன்றிய வரியாள் நம் எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக திகழ்கின்றார். புனித பெர்னார்டு, திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் இவர்கள் மரியாளை காலை விண்மீனோடு ஒப்பிடுகிறார்கள். ஒரு நட்சத்திரமானது தன் பிரகாசத்தை இழக்காமல் ஒளியை பிரதிபலிக்கக்கூடியது. அதே போல அன்னை மரியாளும் தன் கன்னிமை கெடாமல் இயேசுவை பெற்றெடுத்தார். விண்மீன்களிலேயே அதிக ஒளியை தரக்கூடியது வீனஸ் என்று சொல்லப்படுகிற காலை விண்மீன். இந்த விண்மீன் நமக்கு ஒரு செய்தி சொல்லுகிறது. அதாவது மனிதா, இருள் முடிந்துவிட்டது, வெளிச்சம் தோன்ற போகிறது. அல்லது இரவு முடிந்து பகல் தோன்ற போகிறது என்ற செய்தியை தன் ஒளியின் மூலமாக இந்த காலை விண்மீன் நமக்கு வெளிப்படுத்துகிறது. உலகுக்கு ஒளியாக இயேசு கிறிஸ்து தோன்ற போகிறார் என்ற செய்தியின் அடிப்படையில் அன்னை மரியாள் ஒரு சிறு தீப்பொறியாக, ஒரு முன்னறிவிப்பாக நமக்கு ஒரு விண்மீனாக திகழ்கிறார். ரோமையர் 8:30 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். தாம் முன்குறித்தோரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோர் ஆக்கியிருக்கிறார், தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். ஆம், இறைவன் நம் அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்தார், அழைத்தார். அந்த அழைப்புக்கு அன்னை மரியா ஆம், உன் சொற்படியே ஆகட்டும் என்று அந்த அழைப்புக்கு அவர் செவிமடுத்தார். அன்பு சகோதரமே, இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் யூதர்களுக்கு அஞ்சி ஒரு பூட்டிய அறையில் நாட்களை கழித்துக் கொண்டிருந்தார்கள் பயத்தில். ஆனால் அன்னை மரியா அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. ஏனெனில் இந்த திருத்தூதர்கள் தான் என் மகன் இயேசுவின் மீட்பு பணியை தொடர வேண்டும் என்று அந்த திருத்தூதர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பயத்திலிருந்து வெளியே வர அவர்களோடு கூட பேசி ஜபத்தில் ஈடுபட வைத்து இறுதியில் தூய ஆவியானவரை எல்லோர் மீதும் இறங்கி வர அன்னை மரியாள் ஒரு தூண்டுகோலாக, ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கினார். ஆம், யாக்கோபின் குலத்தில் உதித்த அன்னை மரியாள் ஒரு உன்னத விண்மீன், இந்த உலகம் முழுமைக்கும் ஒளியாக திகழ்கின்றார் நம் அன்னை விடியற்காலை நட்சத்திரமாக. அன்பு சகோதரரே, சகோதரியே, அன்னை மரியாளிடம் வேண்டுவோம். அவரிடம் காணப்பட்ட பண்புகள் நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் நிரம்பிட
ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.